வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தேசிய கொடி கட்டிய டிராக்டர்களில் ஏராகரம் கிராமத்தில் வயல்வெளியில் பட்டாசுகள் கொளுத்தியும் பழங்கள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். மத்திய அரசு கொரோனா காலகட்டத்தில் 3 அவசர வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தது. இதற்கு நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தும் இச்சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் டெல்லி எல்லையில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் திரண்டு 380 நாட்கள் தொடர் முற்றுகை காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 700 மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்தனர். இந்நிலையில் மத்திய அரசு இச்சட்டங்களை திரும்ப பெற்றது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தை முடித்துக் கொண்டு விவசாயிகள் இன்று தங்களது மாநிலங்களுக்கு திரும்புகின்றனர். இவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் போராட்டம் வெற்றிகரமாக முடிவிற்கு வந்ததை தொடர்ந்து காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்க செயலாளர் சுவாமிமலை சுந்தர விமல்நாதன் தலைமையில் ஏராளமான விவசாயிகள் தேசிய கொடி கட்டிய டிராக்டர்களில் ஏராகரம் கிராமத்திற்கு வந்து அங்குள்ள வயல்வெளியில் பட்டாசுகள் கொளுத்தியும் பழங்கள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் ஏராளமான புறாக்களை பறக்கவிட்டு அதன் வாயிலாக புறாக்கள் விடும் தூதாக தங்கள் நன்றியை நூதன முறையில் தெரிவித்ததுடன் போராட்ட களத்தில் உயிரிழந்த 700 மேற்பட்ட விவசாயிகளின் தியாகத்தை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி வீர வணக்கமும் செலுத்தினர். இதில் பெண் விவசாயிகள் பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோடிக்கணக்கான இந்திய உழவர்கள் அவர்களுடைய உழவு தொழிலாளர்களுக்கு எதிராக இன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் கருப்பு சட்டங்களை எதிர்த்து டெல்லியிலே சிந்து எல்லை, திக்ரி எல்லை, காசிபூர் எல்லையிலே போராடி 700 அதிகமான உழவருடைய உயிர்களை இன்றைக்கு துறந்து வீர போர் நடத்தி இருக்கின்ற உழவர்களுக்கு இன்றைக்கு தங்களுடைய வீட்டுக்கு திரும்புகிறார்கள். இந்திய ஒன்றிய அரசு அளித்திருக்கின்ற வாக்குறுதிகளை நம்பி உழவர்கள் இன்றைக்கு தங்களுடைய தாய் மண்ணிற்கு திரும்புகின்றார்கள். அவர்களை தமிழகத்தின் சார்பிலே பாராட்டுவதற்காக உயிர்களை தியாகம் செய்த அந்த உழவர் குடும்பங்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்காக தமிழகத்தினுடைய உழவர்கள் கும்பகோணத்திலே டிராக்டரிலே வந்து அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை பாராட்டை அஞ்சலியை செலுத்தியிருக்கின்றோம். அதற்காக மெழுகுவர்த்தி ஏந்தி வீர வணக்கம் செலுத்தியிருக்கின்றோம். எங்களுடைய நன்றியை தெரிவிப்பதற்காக டெல்லியிலே இருந்து புறப்படுகின்ற அந்த உழவர்களுக்கு செய்தியை இங்கே புறா வடிவத்திலே புறாக்கள் மூலமாக வெண்புறாக்களை பறக்கவிட்டு அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். இந்திய ஒன்றிய அரசு அளித்திருக்கின்ற வாக்குறுதியை ஒழுங்காக நிறைவேற்றாவிட்டால் மீண்டும் இத்தகைய வீர வரலாறு படைத்த உலக வரலாற்றிலே பதிவு செய்திருக்கின்ற அந்த போராட்டம் மீண்டும் தொடரும். உழவர்கள் ஒற்றுமை.